ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு சுர்பி குப்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பேர். இவங்க வந்துட்டு ஒரு ஃபீமேல் ஆண்டர்பிரனர், ஒரு ஆன்லைன் கிஃப்ட் ஸ்டோர் நடத்திட்டு வராங்க. ஸோ இவங்களோட இந்த ஆண்டர்பிரனர்ஷிப் ஸ்டோரி பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இந்த சுர்பி குப்தா இவங்களோட வயசு வெறும் 23 தான். ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுன்லேருந்து இவங்க வந்தவங்க. அந்த டவுனில் பேசிக்கலாகவே பார்த்துட்டிங்கன்னா ஆண்டர்பிரனர்ஷிப், அதுவும் வந்துட்டு ஒரு ஃபீமேல் ஆண்டர்பிரனர் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலே பேனை பார்ப்பாங்க. ஸோ நார்மலாக வந்துட்டு எல்லா பேர் மாதிரியும் வந்துட்டு ஃபீமேல்ஸ்னாலே வந்துட்டு டக்குன்னு ஆண்டர்பிரினர்ஷிப்பில் குதிக்க மாட்டாங்க. நல்லா படிச்சுட்டு எதனா ஒரு வேலையில் போய் செட்டில் ஆக பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சுர்பி குப்தா, அவங்களும் வந்துட்டு நல்லா படிச்சுட்டு நம்ம வந்துட்டு சிஏடி கேட் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு நல்ல இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு கேட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. பட் அவங்க ரெண்டு அட்டம் எழுதுறாங்க, ரெண்டு அட்டம்ப்ட்லையுமே புட்டு வச்சு ரெண்டுத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து வந்துட்டு ஏதாவது ஒரு சேஃபாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஜாப் போய் உட்காந்துடலாமா அப்படின்னு பார்த்தா அந்த வழி அவங்க எடுக்கலை, வேறு வழி சூஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஹேண்ட் கிராஃப்டு கிஃப்ட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய செய்ய தெரியும். ஸோ இதையே நம்ம ஏன் ஒரு ஜாபாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஸோ இதில் இறங்க ஆரம்பித்தாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து கையாலே செய்கிற அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு அவுட்டர் வேர்ல்டு கஸ்டமர்ஸ் உள்ளே வர முடியாது. ஸோ அதனாலே பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு இந்த சர்க்கிளே வந்துட்டு அவங்க கிஃப்ட்லாம் செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அவங்க வந்துட்டு கிஃப்ட்டு விற்க 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 கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கிளையன்ட் சர்க்கிள் கொஞ்சமாக அந்த பேஸ் வந்துட்டு அப்படியே பெருசாகிட்டே இருக்குது. ஸோ அப்படி பெருசாகிட்டே இருக்கும் போது தான் அவங்களோட கிஃப்ட்டு ஷாப், அந்த ஆன்லைன் கிஃப்ட்டு ஸ்டோருக்கு வந்துட்டு ஒரு பேர் வைக்கிறாங்க, கலக்கர் கிஃப்ட் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கலங்கர் கிஃப்ட் ஷாப் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்துட்டு அவங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு உங்களுக்கு யாராவது பிடிச்சவங்க இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பர்த்டே வருது, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல கிஃப்ட் தரணும் அப்படின்னா, ஸோ நார்மலாக கிஃப்ட்னா வந்துட்டு சும்மா வாங்கி கடையில் போயிட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி எதனா ஒன்று வாங்கிட்டு அவங்கள்ட்ட போய் கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, எப்படி வந்துட்டு உங்கள் கிஃப்டை வந்துட்டு கஸ்டமைஸ்டாக கேட்குறீங்களோ அதுக்கேற்றாப்புல அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. இதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிஃப்ட் வேணும், நான் வந்துட்டு இந்த மாதிரி கிஃப்ட் அவங்களுக்கு தரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்புல அவங்க கிஃப்ட்டை செஞ்சு அவங்களுக்கு தருவாங்க. ஸோ இப்படி வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு கஸ்டமரோட டிமாண்டு, கஸ்டமரோட அந்த கஸ்டமைசேஷனுக்கு ஏற்றாப்புல வந்துட்டு அவங்க வந்துட்டு கிஃப்ட்டு வந்துட்டு ஹேண்ட்மேடில் வந்துட்டு ரெடி பண்ணி செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு குட்டி குட்டி குட்டியாக இந்த மாதிரி கிஃப்ட்டு செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு செல் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ஆர்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி வந்துட்டு பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா சில பேருக்கு கஸ்டமைஸ்டாக வந்துட்டு அவங்களுக்கு தந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அதில் வந்துட்டு எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு கிஃப்ட்டு ஒரு ஒரு அந்த கிஃப்ட்டுக்கு ஏற்றப்பல டிமாண்டுக்கு ஏற்றப்பல மாறும். ஸோ அப்படியே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் பாக்ஸ்க்கு வந்துட்டு 4000 ரூபாய் வரைக்கும் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அது 4000 ரூபாய் வாங்கியிருக்காங்கன்னா அப்போ அதுக்கேற்றப்பல அந்த கிஃப்ட் பாக்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும், அந்த டிமாண்டுக்கு ஏற்றாப்புல அந்த கஸ்டமைசேஷனுக்கு ஏற்றாப்புல. சரி, ஓகே. ஸோ இப்படியே அவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க பண்ணுற பிஸ்னஸில் பார்த்துட்டிங்கன்னா சில கஸ்டமைஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை அப்படின்னா கூட நார்மலாக வந்துட்டு ஒரு பார்ட்டி சப்ளை, பார்ட்டி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த பார்ட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே பார்ட்டிக்கு என்னென்ன அந்த பார்ட்டிக்கு தேவையான எசென்ஷியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் பாக்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க வந்துட்டு இந்த 23 வயசில் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஜெர்னி அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த கலங்கர் கிஃப்ட் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஸ்டோரில் வந்துட்டு நிறைய கிஃப்ட்ஸ் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதிலே வந்துட்டு எது பெஸ்ட்டு கஸ்டமைஸ்டு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொக்கே நார்மலாக வந்துட்டு ஃப்ளவர் பொக்கே கொடுப்போம். ஃப்ளவர் பொக்கேன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு பொக்கேக்குள்ளே வந்துட்டு நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும். இவங்க கொடுக்குற பொக்கே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. கஸ்டமருக்கு என்ன பிடிக்குதோ, அவங்க என்ன ஐ மீன் இப்போ நான் எனக்கு பர்த்டே எனக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கேற்றப்பல அவங்க கிஃப்ட் தருவாங்க. அதிலே பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு எடிபிள் பொக்கே ஒன்று இருக்குது. எடிபிள் பொக்கேனா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரொம்ப பிடிக்கும்னா அது என்ன பிராண்டோ, ஸோ அந்த பிராண்டுக்கு ஏற்றப்பல பார்த்துட்டிங்கன்னா அந்த பொக்கே ஃபுல்லாக அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த பிராண்டு உள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸை வச்சுட்டு அப்படியே கொடுப்பாங்க. ஸோ அந்த பொக்கேலேருந்து ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு பிடிச்சிருக்குல்ல, ஸோ அதனாலே வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு பொக்கேயில் வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் வந்துட்டு அவங்க செல் பண்ணுறதுலேயே வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச நல்ல மூவபிள் ஒரு கிஃப்ட் ஐட்டம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்படியே வந்துட்டு அவங்க ட்ராவல் போயிட்டுருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டோர் மட்டும்தான் நான் சொன்னது. ஸோ இதை தவிர்த்து ஒரு ஸ்டோர் தனியாக ஒன்று வச்சுட்ருக்காங்க, ஒரு பாப்பப் ஸ்டோர் மரம். பாப்பப் ஸ்டோர்னால் வந்துட்டு ஒரு பெரிய கடைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கடை மரம். ஸோ அந்த சின்ன கடை வந்துட்டு எப்படி வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் எடுக்கும் பார்த்துட்டிங்களா. ஸோ அந்த ஸ்பேஸில் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு ப்ராக்டிக்கலாக வந்துட்டு நேரடியாக போயிட்டு நம்ம கிஃப்ட் அவங்கள்ட்ட வாங்குற மரம். அவங்க என்ன ஐடியா பண்ணி அந்த சின்னதாக வந்துட்டு அந்த ஒரு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டோ ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் எப்படி அதில் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது ஸ்கொயர் ஃபீட்னா எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல, ஆனால் வந்துட்டு அது சின்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்த வரப்போகிற வாரம் வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே, ஸோ இதெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு கிஃப்ட் வாங்குவாங்க எப்படியோ, ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கேற்றப்பல கஸ்டமைஸ் கிஃப்ட்லாம் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 50 கஸ்டமைஸ் கிஃப்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு வரப்போகிற வேலண்டைன்ஸ் டேக்கு வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு 50 கிஃப்ட்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு செல் பண்ணிட்டாங்க. ஸோ அது மூலமாக ஒரு நல்ல வருமானம் வந்துருச்சு. ஸோ இது இனிமே பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டு ரெண்ட் தந்தாகணும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அந்த கடை ஓனர் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்ல மனசு இருக்கிறவருக்கு, ஏன்னா வந்துட்டு இந்த ஃபியூமல் ஆண்டர்பனர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப பேஷனாக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட வந்து எந்த வகையான காசும் வாங்கலை. ஸோ வந்துட்டு அந்த ஸ்பேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தாராள மனசு கொடுத்துட்டு வரவர். ஸோ இப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டுருக்காங்க. 2018 இது வரைக்குமே பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 மேலே கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்துட்டு அவங்க சேல் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு நார்மலாக வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹேண்ட்மேட்னால பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஃபேப்ரிக்கில் செய்வாங்க, சிலதெல்லாம் பெயிண்ட் பண்ணி செய்வாங்க, சிலதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு காலிகிராஃபி பண்ணி செய்வாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு கையிலே வந்துட்டு நிறைய திறமைகள் இருந்ததுனால ஹேண்ட்மேட் கிஃப்ட் நிறைய பண்ணி கிஃப்ட் ஹேம்பர்ஸு கிஃப்ட் ஐட்டம்ஸும் நிறைய சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சேல் பண்ணுறதுக்கு வந்துட்டு பேசிக்கலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்ல. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணது வந்துட்டு 4000 ரூபாய். இந்த 4000 ரூபாவும் பார்த்துட்டிங்கன்னா அவங்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கிராண்ட் ஃபாதர் இருந்திருக்காரு. அந்த கிராண்ட் ஃபாதர் என்ன பண்ணுறாரு, அப்பப்போ வந்துட்டு அந்த இதெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த தீபாவளி அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காசு தருவார். ஸோ அந்த காசெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு சேர்த்தது தான் இந்த 4000 ரூபாய். இந்த 4000 ரூபாய் வச்சு தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய பெருசு அப்படின்னு சொல்ல முடியாது, பட் கம்பேரிட்டிவ்லி பெருசு தான். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு பெருசாக நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி அவங்க செல் பண்ண கிஃப்ட் ஐட்டம்ஸோட டோட்டல் ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.2 லாக்ஸ் அவங்க சம்பாரிச்சிட்டாங்க. எனிவேஸ் அவங்க சம்பாரித்த அந்த 1.5 லட்சம் ரூபாவை பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணி ஆகணும், ஏன்னா வந்துட்டு மறுபடியும் அவங்க பிஸ்னஸை க்ரோத் பண்ணால் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணி ஆகணும். எனிவேஸ் அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபீமேல் ஆண்டர்பிரனரோட இந்த ஆன்லைன் கிஃப்ட் ஸ்டோர் எப்படி அவங்க ரன் பண்ணாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு வேறு ஒரு நல்ல ஆண்டர்பிரனரோட கதையில் நான் உங்களை மீண்டும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.